Hi friends, welcome to my channel Naga Murugesh. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆரோக்கியமான தேங்காய் பால் உலந்தங்கஞ்சி தான் செய்ய போறோம். இந்த கஞ்சி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கஞ்சி செய்யிறதுக்கு இந்த படியில அரை அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். நீங்க புழுங்க அரிசி கூட எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். பூண்டு பெருசா இருக்கறனால 4 பல் எடுத்துர்க்கேன். நீங்க சின்னதா இருந்தா 6 பல் கூட எடுத்துக்கோங்க. உளுந்தையும் அரிசியையும் டபுள் டைம் வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த இந்த உளுந்தைய அரிசியையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். கஞ்சி செய்யறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் ஒரு படிக்கு 2.5 படி தண்ணி சேர்க்கிறேன். இது கூடவே கொஞ்சம் உப்பும் பூண்டு பல்லும் சேர்த்து குக்கர் லாக் பண்ணி 4 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வெறும் தேங்காயை மட்டும் யூஸ் பண்ணி பால் எடுத்தாலே போதும். இது கூட ஏலக்காயோ சர்க்கரையோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. 4 விசிலுக்கு அப்புறம் நம்மளோட கஞ்சி வந்து இப்படி தான் இருக்குது. இது இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்த இந்த கஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட தேங்காய் பால் உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. இது சூடாக இருக்கிறப்பே நீங்கள் குடிச்சிடலாம். ஆறுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறனால முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. முக்கியமாக ஜென்ஸ் வந்து அதிக நேரம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு இடுப்பு வலி வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இதிலிருந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.